வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் செய்ய போகிறோம் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் ஆரோக்கியம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எதுனாலும் எடுத்துக்கங்க இல்லைன்னா பசும்பால் வாங்கிக்கிறேங்க அதோட எலும் சாறு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் பாலை சேர்த்துருக்கேன் அதோட எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம் இது கொதிக்கட்டும் பசும்பால் கிடச்சா நிறையா பன்னீர் நம்ம கிடைக்கும் நீங்கள் வேணால் அதை ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் நம்ம இருந்தே நல்லா கலந்து விட்லாம் ஏன்னா கீழே தூரில் பிடிச்சாலும் பிடிச்சிரும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எலுமிச்சம்பளை சார் சேர்க்க ஆரம்பிப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுலாம் திரிய ஆரம்பிச்சிருச்சு நீ அடுத்த ஸ்பூனும் சேர்த்துட்டேன் பால் திரிய கொஞ்சம் டைம் கொடுப்போம் அடுத்தடுத்து சேர்த்துட்டே இருக்க வேணாம் இப்போ இந்த பாலில் இருக்க தண்ணி மஞ்சள் நேரமாக வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விடணும் நல்லா இப்போ திரிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு வடிகட்டியில் வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு வடிகட்டிடுவோம் நல்ல ஸ்பூனை வச்சு கலந்து விட்லாம் அப்போ தான் தண்ணியெல்லாம் கீழே இறங்கும் இப்போ அந்த தண்ணியை நம்ம மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம சாம்பார் சூப்பு இதுலையா சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் ப்ளைன் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை அதில் டிப்பன் டிப்பன் எடுப்போம் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க எலும் சம்பளை சாறு அந்த எலுமிச்சம்பளை ஸ்மெல்லாம் போகணும்ல அதனால் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை எடுத்தால் போதுமானது இப்போ நல்லா வெளியில் வந்துருச்சு அந்த தண்ணியோட நேரமே மாறிடுச்சு இப்போ நல்லா புழிஞ்சிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் அதை நல்லா அழுத்தி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ ரசகுள்ள மாதிரி ஐட்டம் செய்யணும்னா நம்ம கட்டி தொங்க விட்டுரலாம் இதுக்கு தண்ணியை மட்டும் அடித்தா போதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்தி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு வாங்க கட் பண்ணி பார்ப்போம் பசும்பாலில் செஞ்சால் இன்னும் நைஸாக இருக்கும் பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணிட்டு செஞ்சாச்சு நமக்கு தேவையானப்ப சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்